நீலமலை தொலைக்காட்சியின் நகர்விட பகுதி. இன்றைய நகர்விட பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மலை மாவட்டம், நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளராக இருக்கின்ற மண்ணின் மைந்தன் என்று வர்ணிக்கப்படுகின்ற பண்பின் இளக்கர பாமு முபாரக் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் முப்பெரும் தலைவர் என்று வர்ணிக்கப்படுகின்ற கலைஞர் அவருடைய 100 ஆண்டு விழா நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்த வேண்டும் என்பதற்காக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை, பல்வேறு உதவி திட்டங்களை பல இடங்களிலே சிறப்போடு நடத்தினார். சிறப்போடு நடத்திய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மணி மகுடமாக ஒரு நிகழ்ச்சியை நீலகிரி மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நடத்திட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய இளம் அமைச்சராக இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்ற இளம் அமைச்சர் என்று வர்ணிக்கப்படுகின்ற மாண்புமிகு உதயாநிதி ஸ்டாலின் அவர்களை நிகழ்ச்சியில் அழைப்பதற்காக சென்னை சென்ற பண்பின் இளக்கர பாமு முபாரக் அவர்கள், நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், நீலமலை நெப்போலி என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆ ராசா அவர்களையும் சந்தித்து அவர் எழுதிய புத்தகத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடு இளம் அமைச்சர் மாண்புமிகு உதயாநிதி அவர்களை நீலகிரி மாவட்டத்தில் கலைஞனுடைய 100 ஆண்டு விழா உச்சக்கட்டமான ஒரு சிறப்பான மகத்தான கலைஞர் அவருடைய புகழுக்கு மணி மகுடம் சூட்டுகின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சியில் நீங்கள் வர வேண்டும் என்று உதயாநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்த நிகழ்ச்சியும் சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குன்னூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் ராமசாமி அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் சதக்கத்துல்லா எப்பராடு துரை ஆகியோர்கள் உடன் இருந்தார்கள் என்று நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையில் இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.